ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம என்னுடைய மினி கிச்சன் வந்து எப்படி நான் வச்சுருக்கேன் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தாங்க உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப வந்து மாடர்ன் கிச்சன் சொல்ல முடியாது சாதாரண சிம்பிள் கிச்சன் அதை நான் எப்படி பாருங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்க்கு அடியில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோங்க இஞ்சி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி வந்து வெளியில் வச்சால் தான் அது அப்படியே நல்லாயிருக்கும் சைடில் அந்த ஸ்டெப்ஸ்க்கு அடியில் சைடில் பார்த்திங்கன்னா அரிசி அப்புறம் மளிகை செம பேக்கெட்ஸ் இதெல்லாம் மிச்சமாகிறது எல்லாத்தையுமே வந்து பக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கிரைண்டருங்க கிரைண்டரை அது மேலே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இது வந்து டைனிங் டேபிள் மேலே வந்து ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து பிஸ்கட்ஸ் கொஞ்சம் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சும்மா வந்து இந்த கடலை கம்மர் கம்மர்கட்டி இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் அதை வாங்கி நான் வச்சுருக்கேங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த பாக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சோன் பப்படி இது வந்து நான் அப்பப்போ எடுத்து இது தாங்க சாப்பிடுவேன் அதனால் அதை வாங்கி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்தது முக்கியமான ஒரு பொருள் நீங்கள் வந்து பாருங்களேன் என்னன்னு சொல்லிட்டு இது வந்து நான் உருட்டு பொட்டுக்கடலை தாங்க இது வந்து நம்ம லைட்டாக சாப்பிட்டுட்டு பசிக்கிற மாதிரி இருக்கும்போது ரெண்டு வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டோம்னா நம்ம உடம்பையும் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் உடம்பு குண்டே ஆகாதுங்க அதுக்காக இந்த ஐடியாவும் நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது டைனிங் டேபிள் அந்த ஓரத்தில் பாருங்கள் யாராவது வந்தால் வேணுங்கிறதுக்காக டம்ளர்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் டக்குன்னு நம்ம தண்ணி வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய அண்டா பக்கத்தில் ஒரு தவளை வச்சுருக்கோம் அதில் ரெண்டில் மட்டும் நம்ம தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டா போதும் கரெக்டாக இருக்கும் மிச்சமில்லை வாட்ரு ஃபில்டரே நான் வந்து பிடிச்சிப்பேங்க இப்போ நமக்கு இ இது வந்து எல்ஜி வாட்டர் ஃபில்டர் அஞ்சு ஃபில்டிங் வாங்க ரொம்ப ரொம்ப தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் எல்ஜியில் வாங்கினோம் இது வந்து இந்த கிரைண்டரில் வந்து மினி இது இந்த கிரைண்டரில் வந்து குட்டி இதை சட்னி அரைச்சிக்கலாம் நம்ம மசாலா ஜாமா இப்போ மட்டன் குழம்புலாம் வைக்கும்போது இந்த கிரைண்டரில் அரைக்கும் போது டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா கல்லிலே அரைக்குது இல்லைங்களா நம்மளால் கையில் வந்து அரைக்க முடியாது அதுக்காக இது சைடாக வாங்கினது தாங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கிச்சன் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால தான் இதில் வந்து நான் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் பாருங்கள் எல்லாமே நான் ஸ்டிக் இருக்கும் அது இல்லாமல் வந்து டீ டபரா செட்டு இருக்கும் அஞ்சு செட்டு மட்டும் இங்கே அங்கே இருக்கும் யாராச்சும் வந்தாலும் டக்குன்னு எடுத்து காஃபி டீ போட்டு கொடுத்துக்கலாம் அடுத்தது மிக்ஸி வந்து இந்த ஓரத்தில் வச்சுருக்கோங்க ஓவன் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும் அதனால் நான் அதை காமிக்கலை அதுக்கு அடுத்தது பாருங்கள் மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஜாமான் போடுற செம்படம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது என்ன வேணுமோ எனக்கு தெரியும் நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால நான் டக்குன்னு வந்து எழுதிலாம் வைக்கலைங்க டக்குனு நான் எடுத்து வச்சுப்பேன் அதுக்காக குட்டி 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 பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா எள் கருஞ்சீரகம் இந்த மாதிரி வந்து நமக்கு தேவைப்படுற ஐட்டம் எல்லாம் குட்டி குட்டி பாட்டிலில் இருந்து போட்டு வச்சாச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே உள்ளே இருக்குது யாராவது கெஸ்ட்டு யாராவது வரும்போது நமக்கு தேவைப்படும் அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேங்க அப்புறம் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு ஏதாச்சும் வந்து டக்குன்னு எடுக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன பேக்கெட்ஸ் பண்ணி உள்ளே இருக்குங்க அப்புறம் இந்த மாதிரி பவுல் ஐட்டம் பிங்கான் ஐட்டம் அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ரேக்கில் வந்து இருக்குது இது வந்து நமக்கு ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீச்சை வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் வந்து சமையலில் கூட பார்த்துருப்பீங்க இந்த பாத்ரூம்லாம் அதில் வந்திருக்கும் மாதிரி பிளேட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் யாராச்சும் பத்து பேர் டக்குன்னு வந்து அந்த பிளேட்ஸில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு வச்சுக்கலாங்கிறதுக்காக இன்றைக்கி நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்கள் அந்த வீடியோ எடுக்கும் போது சாதம் வச்சுருக்கு மதியம் சாப்பிட்டு முடித்தாச்சு இந்த வீடியோ வந்து நான் ஈவினிங் எடுத்தேங்க இன்றைக்கி வந்து எக்கு வந்து குழம்பு அது மிச்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் மண் சட்டியில் தான் குழம்புலாம் நாங்கள் பண்ணுவோம் அடுத்தது பால் வந்து காய வச்சு அதில் ஒரு பக்கம் இருக்குது அடுத்து அடுத்தது பாருங்கள் இது எல்லாமே வந்து தவா ஐட்டம்ஸ் எல்லா ரெகுலர் ஐட்டத்திலே இருக்குது நான் பெருசு பெருசு இருக்குது அதை எடுத்து வைக்கல இது மட்டும்தான் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அது மட்டும்தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பெரிய ஐட்டம்லாம் நான் எடுத்து வைக்கலைங்க ரெகுலராக இது மட்டும்தான் நான் எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிற ஐட்டம் மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன் இது நான் வந்து இந்த மசாலா பாக்ஸாக வச்சுக்கலங்க அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை இது வந்து டக்குனு நம்ம இந்த மாதிரி ரோடிங்கில் வந்து நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது ஆன்லைன் ஷாப்பிங்கில் விற்கிது ரொம்ப ஆனால் அது சூப்பராக இருக்குங்க நமக்கு யூஸ் பண்றதுக்கு அடுத்து ரெண்டு ஜாடியில் வந்து தூள் உப்பும் கல் உப்பும் இதில் வந்து வச்சுருக்கு அதுக்கடுத்தது வந்து முக்கியமாக எனக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஃபேவரேட்டுங்க அப்பப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சுட்டே இருப்பேன் அதுக்காக இந்த மோல்டு வந்து வச்சுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொழா புட்டு கொலா புட்டும் நல்லா கொண்டக்கடலை மசாலா வச்சு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து கொக்கரை கோல வந்து பிரியாணி பக்கெட் பிரியாணி வாங்கின பாக்ஸ் தான் அதில் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்களேன் இதில் வந்து நான் டவல் நம்ம கை வந்து துடைக்க டவல் வந்து அதில் இருக்குது அப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்குது அவ்வளோதான் இது வந்து இந்த பக்கெட் வந்து அதுக்கு யூஸ் ஆச்சுங்க அதனால் அதில் போட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம டவல் தேவைப்படணும் அதுக்காக ஒரு மூணு டவல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து இது மேக்ஸிமம் வந்து நான் திண்டுக்கல்லில் வந்து வாங்கினேங்க ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் சீப்பாக இருந்தது இந்த பாக்ஸு தவா இதெல்லாம் இப்போ பொங்கல் போகும்போது வாங்கிட்டு வந்தது தான் இன்னும் யூஸ் பண்ணலை ஏன்னா போட்டு வைக்கலான்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் காமிக்கிறேன் ஃபுல்லாகவே இவ்வளோ தான் எங்களுடைய கிச்சன் எங்கள் கிச்சன் வந்து கொஞ்சம் குட்டி தான் ஏன்னா அதை வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குதான்னு நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ தாங்க நான் சிம்பிளாக தான் வச்சுருப்பேன் ரொம்ப வந்து எடுத்து நிறைய பாத்திரங்களில் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணுறதில் நாம் யூஸ் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிச்சனும் நம்ம வந்து நல்லா சுத்தமாக நீட்டாக வச்சுக்கலாம் எதுவுமே வந்து நிறைய பாத்திரத்துக்களை கொண்டு வந்து நம்ம சேர்த்து போது தான் நம்மளால மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அளவான பாத்திரத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா டக்கு டக்குன்னு நம்ம கிச்சன் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து கிச்சன் டாப்பில் வந்து மணி பிளான்ட் வச்சுக்கோங்க அப்போ வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனால் அது உண்மை தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பவுலில் சும்மா தண்ணி ஊற்றி ஒரு மணி பிளான்ட்டை வச்சுக்கோங்க இது பாருங்கள் இந்த ரேக்கில் வந்து நான் அந்த ஸ்பூன்ஸு இந்த மாதிரி குழம்புக்கு யூஸ் பண்ணுற கரண்டி எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அடி ரேக்கில் வந்து பிளேட் இருக்குது மிச்சர் ரேக்லெலாம் வந்து அரிசி அப்புறம் தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வேறு ரேக்ஸில் வந்து இருக்குது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன் இது ஆப்பம் சொல்கிறதுங்க அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து மண் பாத்திரங்கள் இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான் ஏன்னா வடை சட்டி இது எல்லாமே வந்து நான் ரெகுலர் யூஸிங் பண்ணுவேன் இது நெய் வீட்டில் தான் நான் ஏற்கனவே நெய் வீடியோ போட்டிருக்கேங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த நெய் கொஞ்சம் இருந்தது அதை வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அப்புறம் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய கிச்சன் இந்த கிச்சன் இல்லாமல் நான் இன்னொரு கிச்சன் உங்களுக்கு காமிப்பேன் மாடியில் வந்து நாங்கள் இருக்கும்போதும் கீழே இறங்கி வரணுமேங்கிறதுக்காக அங்கே வந்து சும்மா கொஞ்சம் பாத்திரத்தை மேலே வச்சுருக்கேன் அங்கே இருக்கும்போது அப்படி ஏதோ காஃபி போடணும் டீ போடணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரேக்கில் நீங்களும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ ரேக் இல்லைன்னா நீங்கள் கீழே ஒரு ஓரமானிங்க எடுத்து வச்சு நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாங்க அப்பப்போ வந்து ஒரு டவல் வச்சு மட்டும் அந்த செம்படத்தில் நீங்கள் தொடைச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் இப்போ வாங்க மாடியில் போயின்னு நான் வந்து இன்னொரு மினி கிச்சனை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா கீழே வர்றதுக்கு சோம்பே பட்டுட்டு மேலே காஃபி டீ இதெல்லாம் போடுங்கிறதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் அதில் பால் இதெல்லாம் வச்சுப்பேன் ஆனால் அதில் இப்போ வந்து பாருங்கள் ஒன்றும் இருக்காது ஏன்னா மாடிங்கிறதுனால சும்மா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சின்ன சின்னது இந்த பால் இது மட்டும் இருக்கும் மேலே இருக்கும்போது கீழே இறங்கி வந்து குடிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக மாடியில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது எங்கேயும் வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்குங்க தண்ணி நம்ம வந்து குடிச்சுக்கலாம் ஏன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம மே மாடிலையும் கீழே சும்மா இறங்கி ஏறணுமேங்கிறதுக்காக எங்கேயும் ஒரு கிச்சன் டாப் அதில் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஏதோ ஒரு சட்டுன்னு ஒரு இடி இது இடியாப்பா செய்யணும் இல்லை நூடுல்ஸ் செய்யணும் இட்லி செய்யணும் இங்கேயே வந்து நாங்கள் டக்கு டக்குன்னு செஞ்சுப்பேங்க அதுக்காக இந்த மூணு பாத்திரம் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் மாடிக்கு வரும்போது இதை சாப்பிட்டு அப்படியே இங்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் உட்காந்துட்டு திருப்பி கீழே இறங்கி போவேன் இது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு இது தான் ஆனால் அது ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும் அதனால தாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ